ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா உகாதி ஸ்பெஷல், உகாரி பச்சடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து புளி வந்து கரைச்சு வச்சிருக்கேன், வேப்பம்பூ, மாங்காவை வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கேன், அடுத்ததா வெள்ளத்தை வந்து நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உகாதி அப்போ அவங்க ஏன் வந்து இந்த உகாதி பச்சடி வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உகாதி பச்சடியில் வந்து அறுசுவை வந்து இருக்கு, உணவு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறுசுவை இருக்கு. இவங்க அறுசுவையை வச்சு என்ன பண்றாங்க, அந்த வருஷத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு தான் இந்த உகாதி பச்சடி வந்து அவங்க செஞ்சு சாப்பிடுறாங்க. சரி வாங்க, எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் புளிக்கரைசல் வந்து 4 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததா மாங்காய் வந்து 2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வெல்லம் வந்து நான் இருக்கிறத ஃபுல்லாவே போட்டுக்கிறேன், கரெக்டாக இருக்கும், அதில் இருக்கிறத ஃபுல்லாக போட்டுக்கிறேன். நான் வெல்லம் வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதனால 3 ஸ்பூன் வந்து நான் அப்படியே போட்டுடுறேன். அடுத்ததா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது வேப்பம்பூ 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையானது இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணுங்க. வெல்லம் கரையணும், ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணிடுங்க எல்லாத்தையும். பாத்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா mix ஆயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு, உகாடி பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. பாய்.